ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரெக்னன்சிக்கான அறிகுறிகள். அதாவது வந்து ரொம்ப ஏர்லியராகவே வந்து எப்படி நம்ம பிரெக்னண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். யூரின் டெஸ்ட்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்றது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பொதுவாக வந்து யூரின் டெஸ்ட் வந்து எப்போ நமக்கு பாசிட்டிவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஒரு 40 டேஸ்க்கு நமக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கும்போது தான் நமக்கு வந்து யூரின் பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவாக காட்டும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம், கருவுறுதல் அதாவது ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கு அப்புறமாவே, ஒரு 1 வீக் அப்புறமாவே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப மைன்யூட்டாக வந்து நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பாக அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளால நோட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம், ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இல்லாமல் கூட போகலாம். ஸோ முதல் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் அண்ட் கிராம்பிங், மைல்டு ப்ளீடிங் அப்படின்றது வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் மைல்டா ஒரு பெயின் கூட நமக்கு வந்து அடிவயிறு வலிக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து வெஜைனா வலிக்கிற மாதிரி கூட நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பாட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். அது எப்போ வந்து நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 6வது நாள்லேருந்து 12வது நாள், அதாவது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸ்லேருந்து ஒரு 26-28 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிங் அப்படின்றது வந்து இருக்கும். இது பீரியட்ஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது, 3 டேஸ் 5 டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மைல்டாக வந்து ஆனால் லைட் லைட்டாக நமக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும், ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஓவமும் எக்கும் மீட் ஆகிறது வந்து டியூப்ல தான் மீட் ஆகும். ஸோ அங்கே டியூப்ல தான் கருத்தரித்தல் அப்படின்றது நடக்கும். கருத்தரித்த அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து நம்மளோட யூட்ரஸ் கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பையோட சுவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அதை வந்து டைட்டாக வந்து ஒட்டிக்கும். அதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டும் போது என்ன ஆகுதுன்னா லைட் லைட்டாக நமக்கு வந்து ப்ளீடிங் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 26-28 நாள்குள்ளே இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ரெண்டாவது சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைட் டிஸ்சார்ஜை வச்சு கூட வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஓவுலேஷனில் வந்து சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவுலேஷன் அப்போ நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எக் ஒயிட் ஜெல்லி மாதிரி இருக்கும், முட்டையோட வெள்ளைக்கறி எப்படி இருக்கும் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக திக்காக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஓவுலேஷனுக்கான வெள்ளைப்படுதல். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மில்கி ஒயிட் பால் வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ பால் வெள்ளையில் வந்து நமக்கு வந்து ஒயிட் டிச்சார்ஜ் அப்படின்றது இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கு. இது எதனால் வந்து நமக்கு மில்கி ஒயிட் டிச்சார்ஜ் அப்படின்றது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் கருத்தரித்தல் நடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வெஜைனா நம்மளோட யூட்ரஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் திக்கன் ஆகும், அந்த வால்ஸ் எல்லாமே திக்கன் ஆகிறதுனால. ஸோ அந்த டிச்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட்டில் இருக்கும். அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் சேஞ்சஸ், நம்மளோட மார்பகத்துலேயும் நமக்கு வந்து சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். பொதுவாகவே ஓவுலேஷனுக்கு முன்னாடி கூட வந்து நிறைய பேருக்கு இந்த சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து டெண்டர்னஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ஹெவினஸ் இருக்கலாம், பிரஸ்ட் நிப்பிள் இருக்குல்ல அந்த நிப்பிள் சுற்றி இருக்கிற அந்த ஏரியா வந்து ஏரியோலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியோலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டார்க் ஆகும். அது ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஏரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரௌன் கலரில் பிங்கிஷ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து சடனாக டார்க்காக மாறுது அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபட்டீக், அதாவது ரொம்ப டயர்டாக ரொம்ப வீக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்ல அதாவது வந்து கருத்தரிச்ச ஒரு வாரத்திலேயே வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ரொம்ப வீக்னஸ்ன்றது வந்து தெரியும். கொலஸ்ட்ரால் லெவல் வந்து சடனாக நமக்கு வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து இருக்கிறதுனால அந்த டயர்ட்னஸ் வீக்னஸ்ன்றதுக்கும் எஸ்பெஷலி வந்து தூங்கி எழுந்துச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ சடனாக நல்லா இருந்துட்டு இருக்கீங்க, அன்யூஷுவலாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீ கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசியா, அதாவது வந்து நம்ம வந்து கொமட்டல் வாந்தி வர மாதிரி அந்த ஃபீல் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அந்த கொமட்டுற மாதிரி வாந்தின்றதை விட அந்த கொமட்டல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்வமாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறிகள் தான்.
ஸோ அடுத்த சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டு பீரியட், அதாவது வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வராமல் போகிறது. இது ஆப்வியஸாக நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பீரியட்ஸ் வரலனாலே கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நிறைய கண்டிஷனில் வந்து நமக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கும். உதாரணத்துக்கு பிசிஓடி, தைராய்டு இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது. ஸோ அப்போ பீரியட்ஸ் வந்து வரலனாலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸும் ஒரு சைன் தான். ஸோ அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், கொஞ்சம் யூரின் வந்து அடிக்கடி போகணும் போல தோணும். ஒரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் வரலாம், ஒரு சிலருக்கு வந்து தலைவலி, பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கலாம், டிசினஸ், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கிடினஸ், டிசினஸ் அப்படியே மயக்கமாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே டைலேட் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பிபி குறையும், சுகர் குறையும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசினஸ் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது வந்து நமக்கு யூரின் பிரெக்னன்சிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஒரு சிலர் வந்து நோட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நோட் பண்ண முடியாது. எதுக்காக இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு வந்து அந்த மிஸ்கேரேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தானாகவே நடந்துருது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ன்ற விஷயமே தெரியாமல் கூட வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து மிஸ்கேரேஜ் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனித்தோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வந்து வராமல் தடுக்க முடியும். இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.